ஹாய்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ப்ரோ கபடி சீசன் 9ல கம்பா கொடுக்க போகிற ஒரு 5 முக்கியமான ஜாம்பவான் பிளேஸை பற்றி தான் என்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ கபடியில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் ப்ரோ கபடி சீசன் 8ல பயங்கரமான சொதப்பல் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ கபடி சீசன் 9ல பயங்கரமாக கம்பா கொடுக்க போகிற 5 பிளேயர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இந்த குட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படிங்கிறத அமைச்சிக்கோங்க. இன்றைக்கும் நாளைக்கும் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்க போகுது. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆள் அப்படிங்கிறத அமைச்சிக்கிட்டு நல்லா ரெகுலராக வாட்ச் பண்ண வந்துடுங்க. வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சந்தர் ரஞ்சித் அப்படிங்கிற பிளேயர் தாங்க. இந்த ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடியிலேயே ஒரு காலத்தில் பெஸ்ட்டான செகண்டரி செஸ்ட் ரைடராக இருந்தார். அண்ட் நம்ம சித்தார்த் பாகுபலி திசைக்கு ஈக்குவலான ரைட் பேண்ட் வச்சிருக்காரு. அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிரபஞ்சன், அஜித் குமார் இவங்களை விட பெஸ்ட்டான ரைடர்னா அது கண்டிப்பாக இந்த ரஞ்சித் அப்படிங்கிற பிளேயர் தாங்க. அவங்கள விட அதிகமான சூப்பர் டென் வச்சிருக்காரு, அவங்கள விட அதிகமான சூப்பர் ரைட் வச்சிருக்காரு, அதிகமான ரைட் பேண்ட் வச்சிருக்காரு. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பெஸ்ட்டான ரைடர்னா அது கண்டிப்பாக இந்த ரஞ்சித் அப்படிங்கிற பிளேயர் தாங்க. எக்கச்சக்கமான ரெக்கார்ட் ப்ரோ கபடியில் இவருக்குன்னு இருக்குது. பட் ப்ரோ கபடி சீசன் 8 இவர் பயங்கரமாக சொதப்பன ஒரு சீசன் தான் சொல்லணும். என்ன தான் ஒரு முதல் 4 மேட்ச் பிரமாதமாக ப்ளே பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் இவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் ஒழுங்காக பயன்படுத்தலை. அண்ட் அதே மாதிரி டீமும் கடைசியாக அவருக்கு பெருசாக வாய்ப்பும் கொடுக்கல செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில். அந்த சமயத்தில் ஒரு பெருசும் பர்ஃபார்மன்ஸும் பண்ணால பயங்கரமான ஃபார்முக்கு போயிட்டார். ரீசெண்டாக நடந்த சீனியர் நேஷனல் அண்ட் நேஷனல் கேம் இந்த ரெண்டுத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல ப்ளே பண்ணியிருக்காரு. இதனால் கண்டிப்பாக கம்பேக் எதிர்பார்க்கலாம். இந்த சந்தர் ரஞ்சித் அப்படிங்கிற பிளேயர் கிட்ட கூடுதல் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த குஜராத் ஃபார்ஜர்ஸ் டீமோட பிரைமரி செஸ் ரைடர் இவர் தான். அண்ட் அதே மாதிரி குஜராத் ஃபார்ஜர்ஸ் டீமோட கேப்டனை இந்த சந்தர் ரஞ்சித் அப்படிங்கிற தமிழ்நாடு பிளேயர் தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாடு பிளேயர் ஒரு பிகேஎல் டீமை லீட் பண்ண போறாரு. ரஞ்சித்க்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, பெருசாக கான்ஃபிடென்ட் இருக்காது, ரொம்ப பயந்து பயந்து ப்ளே பண்ணுவார். ஏன்னா தானே ரைட் போனார், இப்படி தான் பெங்களூர் பல்ஸ் டீமில் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. இவர் தான் டீமை லீட் பண்ணணும், இவர் தான் அந்த ரைடிங் அட்டாக்கை லீட் பண்ணணும். அஸ் அ பிரைமரி செஸ் ரைடர், அஸ் அ கேப்டனாக கண்டிப்பாக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரெஷர் இல்லாமல் ப்ளே பண்ணுவார். ரஞ்சித்க்கு இந்த டைம் நல்ல சப்போர்ட்டும் இருக்குது. ராகேஷ், ரோஹித் குமார், சந்தீப் நர்வால், பிரதீப் குமார், மகேந்திர கணேஷ் ராஜ்பூத், டாங்ஜி ஒன்லி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பிளேயர் இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சந்திரஞ்சித்தோட கம்பேக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இவரோட ஃபார்ம் பிரச்சனை இல்லை, பட் இவரோட கன்சிஸ்டன்சி தான் பிரச்சனையாக இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக திரும்பவும் வரும், திரும்பவும் ஒரு பெஸ்ட்டான தமிழ்நாடு பிளேயராக இருப்பார். அஜித்தை விட இவர் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற பிளேயர் தெலுங்கோட்டை டீமோட புதிய கேப்டனான நம்ம ரவீந்திர பகல் அப்படிங்கிற பிளேயர் தாங்க. ப்ரோ கபடியிலேயே அதிகமான டேக்கிள் பாயிண்ட் எடுத்த பிளேயர் இவர் தான். இன்ன வரைக்கும் பெஸ்ட்டான டிஃபெண்டராக இருக்கார். இன்னமும் இவரோட ரெக்கார்டை வேறு எந்த டிஃபெண்டரும் பீட் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. கண்டிப்பாக பீட் பண்ணவும் விடமாட்டார். ப்ரோ கபடி சீசன் 9ல அந்தளவுக்கு ஒரு மொரட்ட கம்பேக் வரப்போது டொமஸ்டிக்கில் மனசை பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க. ரீசெண்டாக வெறித்தனமான ஃபார்மில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த தெலுங்குட்டரியா டீமும் இவருக்கு கேப்டன்சி கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் அதுதான். பயங்கரமான ஃபார்மில் இருக்கார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படிங்கிற காரணத்தில் தான் இவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இந்த டீமில் சுர்ஜித் இருக்கார், பர்வேஸ் பெஸ்வால் இருக்கார், சித்தா திசை இருக்கார், விஷால் பரத்வாஜ் இருக்கார், மோனு கோயத் இருக்கார், அபிஷேக் இருக்கார். இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு கேப்டன் கொடுக்காம இந்த ரவீந்திர பகல் அப்படிங்கிற பிளேயருக்கு கேப்டன் கொடுத்ததுக்கான ரீசன் இதுவாக கூட இருக்கலாம். மரண ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக சீசன் 9ல ஏதோ பண்ண போகிறாரு. மேபி பழைய ரவீந்திர பகலை பார்க்கலாம். ப்ரோ கபடி நாளைக்கு ஆரம்பிக்க போது இப்போ தெரியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவதாக பார்க்க போகிற பிளேயர் இந்த ப்ரோ கபடியோட கிங், இந்த ப்ரோ கபடியோட லெஜண்ட் எப்படி வேணால் அழைக்கலாம் இந்த பிளேயரை, பர்தீப் நர்வால் அப்படிங்கிற பிளேயர் தாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோ கபடி சீசன் 9ல அவரோட கம்பேக் வரப்போதில் எந்த மேட்ச் கருத்துமே கிடையாது. ப்ரோ கபடி சீசன் 8ல ஆரம்பத்தில் ஒரு சில மேட்சை சொதப்புனார். அதுக்கு ரீசன் என்னென்னா, அவருக்கு இன்ஜுரி இருந்ததுங்க. அதாவது அவரே அவர் சொல்லியிருந்தார், எனக்கு இன்ஜுரி இருந்தது, அதனால தான் என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியல, அதிகமான ரைடும் என்னால் போக முடியலன்னு சொல்லியிருந்தார். பட் அந்த இன்ஜுரி எப்போ சரியாச்சோ அன்னையிலேருந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை பார்த்தாங்க. கடைசி 4 மேட்சாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த செமிஃபைனலில் தவிர 18 பாயிண்ட்டாக வரிசையாக எடுத்திருப்பார். 4 மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக, அதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம். கன்சிஸ்டண்ட்டாக 18 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் பயங்கரமான ஃபார்மில் இருந்தார். பிப்ரவரி 7 நினைக்கேன், அந்த சமயத்திலேருந்து மனசை வெறித்தனமான ஃபார்முக்கு மாறிட்டார். தமிழ் தலாஸ் டீமோட மேட்ச்சுக்கு அப்புறம் பழைய பரதீப் நரோட பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. பட் இதுக்கப்புறம் இப்போட பெஸ்ட்டை பார்க்க முடியல. அதாவது இந்த ப்ரோ கபடி சீசன் 8 அப்புறம் அவரோட பெஸ்ட்டை நம்ம பார்க்கல. அந்த சீனியர் நேஷனலாக இருக்கட்டும் சரி, நேஷனல் கேம்ஸாக இருக்கட்டும் சரி, ரெண்டுத்திலையும் இந்த பரதீப் நரால் அதிகமான மேட்சஸ் ப்ளே பண்ணலை. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணார், ப்ளே பண்ண உடனே வெளியே வந்துட்டார். 5 ரைடை நம்ம தான் ப்ளே பண்ணியிருப்பார். நேஷனல் கேம்ஸுக்கும் போனார், பட் அங்கேயும் பெருசாக மேட்சஸ் ப்ளே பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. மேபி திரும்பவும் அந்த இன்ஜுரி வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ப்ளே பண்ணலையா, இல்லை வேறு எதாவது ரீசனாக அப்படிங்கிறது தெரியலை. பட் ட்ரைனிங்கில் மனசு நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. யூபியோட ட்ரைனிங் செக்ஷனில்
நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் மேட்ச் இந்த யூபி அதர் டீம் வச்சிருந்தாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் பர்தீப் நிரால் கம்மியான ரைடுக்கு போனாலும் அதிகமான பாயிண்ட் எடுத்திருந்தாலும் சொல்லிட்டு நிறைய இப்போவும் சொல்கிறேன், கம்மியான ரைடுக்கு போனார் பட் பாயிண்ட் நிறையவே எடுத்திருக்காரு. அதே பாயிண்ட்ஸை இங்கே சீசன் நைன்லையும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார், எந்த இன்ஜுரியுமே கிடையாது, ஃபிட்னஸும் நல்லாவே இருக்குது. ப்ரோ கபடி சீசன் எயிட்க்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு வச்சு ஒரு பிளேயருக்கு ஏற்ற ஃபிட்னஸ் இல்லாமல் தான் இருந்தார், பட் இங்கே இப்படி இருக்க போகிறது கிடையாது, நல்லாவே ஃபிட்டாக மாறியிருக்காரு பர்தீப். பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காருங்க இந்த ப்ரோ கபடி சீசன் நைனுக்கு, கண்டிப்பாக அவரோட பெஸ்ட் எதிர்பார்க்கலாம். பர்தீப்க்கு கண்டிப்பாக ஒரு கோபமும் இருக்கும், வெறும் 90 லட்சத்துக்கு போயிருக்காருங்க. 1,60,00,000 விற்கப்பட்டவர் இப்போ 90 லட்சத்துக்கு மாறி இருக்காரு. ஆனால் அவருக்கு போட்டியாக இப்போ விகாஷ் குண்டலா, நவீன், பவன்குமார் ஷராவத், மனிந்தர் சிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளேயர் இருக்காரு. திரும்பவும் நான் தான் இந்த ப்ரோ கபடிக்கு லெஜண்ட், இந்த திரும்பவும் இந்த ப்ரோ கபடிக்கு நான் தாண்டா கிங் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி காப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற பிளேயர் சித்தார்த் பாகுபலி தேசே அப்படிங்கிற பிளேயர் தாங்க. சித்தார்த் தேசே பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வெறித்தனமான பிளேயர். ப்ரோ கபடி சீசன் 6 அண்ட் சீசன் 7 எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வேற லெவல் மாசன் கிளாஸான பிளேயர், கண்டிப்பாக இவரை மட்டும் ஃபார்ம் கொண்டாரு இந்த ப்ரோ கபடி சீசன் என்ன திருக்கி விடு அப்படிங்கிற எந்த மாச்சு கருத்துமே கிடையாது. நமக்கு வருவார் அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லுவேன். ஏன்னா சீசன் 8 அவர் அவளுக்குள்ளே சொதப்பினதற்கான ரீசன் அவரோட இன்ஜுரி கன்சர்ன் தான். பயங்கரமான இன்ஜுரியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார் அண்ட் ஆரம்பத்தில் ஒரு சில மேட்சஸ் அது தெரிஞ்சது. மேட்ச்லேயே அதை பிடிச்சிட்டு வெளியே உட்காந்தாரு அண்ட் திரும்ப செகண்ட் ஹாஃபில் உள்ளே வந்து ப்ளே பண்ணார். இப்படி ப்ளே பண்ணியும் கொஞ்சம் பாயிண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். ஒன்றும் ஆகாதான் நினச்சோம் பட் இன்ஜுரி ஆனார், டோட்டல் சீசனையும் மிஸ் பண்ணார். பட் இப்போ அந்த இன்ஜுரி ரெக்கவராக இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த இன்ஜுரி ஃபுல் அண்ட் ஃபுல் சரியாக இருக்குது. என்ன கொஞ்சம் பயந்து பயந்து ப்ளே பண்ணார் அண்ட் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சித்தார்த் தேசாய். மகாராஷ்டிராவில் புனேயில் ஒரு டோர்னமெண்ட் ப்ளே பண்ணார் பட் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை பட் விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி இந்த தெலுங்குட்டின டீமில் நிறையவே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சித்தார்த் தேசாய். வெறித்தனமாக கண்டிப்பாக கம்பேக் இருக்க போது அதில் எந்த மாச்சு கருத்துமே கிடையாது. இன்ஜுரி இல்லைனா போதுங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. திரும்பவும் அந்த இன்ஜுரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அவளை தான் சொல்லி முடிஞ்சது சித்தார்த் தேசாய். வரக்கூடாது, வரவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளேயர் நம்மளோட ராகுல் சௌத்ரி அப்படிங்கிற பிளேயர் தாங்க. ரயின் மிஷின் திரும்பவும் அவரோட ஃபார்முக்கு வந்துட்டாரு, அதில் எந்த மாச்சு கருத்துமே கிடையாது. உத்தரப்பிரதேஷ் டீமுக்காக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி கோல்டு மெடலையும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டீமுக்காக. வெறித்தனமான ஃபார்மில் இருக்காரு, கண்டிப்பாக அதே ஃபார்ம் இங்கே கண்டினியூ ஆக போது அதில் எந்த மாச்சு கருத்துமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஜேபிபி டீமோட ட்ரைனிங் செஷன்லையும் இப்போ நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் வெயிட்டிங்கில் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் ராகுல் சௌத்ரி அப்படிங்கிறத. அமையான பிளேயருங்க, ப்ரோ கபடி சீசன் 4, சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 சொல்லி எல்லா சீசனும் பிரமாதமாக ப்ளே பண்ணியிருப்பார். ப்ரோ கபடி சீசன் 8 ஒரு பெரிய சர்க்கிள் அவருக்கு இருந்தது பட் அதே சர்க்கிள்லேருந்து இப்போ மீண்டு வந்திருக்காரு. 1000 பாயிண்ட் அப்படிங்கிறத எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரோ கபடியை நான் இவ்வளோக்குள்ளே விரும்பி பார்க்கணும், அதுக்கு மெயின் ரீசன் இந்த ராகுல் சௌத்ரி அப்படிங்கிற பிளேயர் தாங்க. இத்தனை பேருக்கு ராகுல் சௌத்ரி ஒரு பயங்கரமான ஃபேவரட் பிளேயராக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, வீடியோவில் தான் வீடியோ பேச பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.